ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்லேயே ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் சூப்பும் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு கேரட், ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ், ஒரு கப் அளவுக்கு பார்கோலி, ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். கார்ன் மட்டும் பார்த்திங்கன்னா நான் அரை கப் சேர்த்துக்கிறேன், மீதி இருக்க அரை கப்பை அரைச்சி சேர்த்துக்கிறோம். அரைச்சி சேர்க்கறதுனால சூப் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லிட் போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே மீதி இருக்க கார்னை வந்து அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாதபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து கெட்டியாகணும் அப்படின்றதுக்காக தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைனா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கால் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு சிலர் வந்து இது கூட தக்காளியும் சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுனால நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்னும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்வீட் கார்னோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய்கறிகளை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.